முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் COA கோர்ஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்ஸாமுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கும். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இது வந்துட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, பார்ட் A பார்ட் B. பார்ட் A-ல பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும், சரிங்களா. பார்ட் B-ல 2 கொஷின்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 60 மார்க்ஸ் வந்துட்டு அதுக்கு இருக்கும். 3 கொஷின் அப்படிங்கிறப்போ 10-10 வந்துட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க, அதனால 30 மார்க்ஸ். 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு 30-30 அந்த மாதிரி டிவைட் பண்ணி 60 மார்க்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைவா. இது வந்துட்டு 5 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. ரெக்கார்ட் நோட்டுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம், சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம நார்மலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்கார்டு நோட்டெல்லாம் நம்ம எழுதியிருக்க அந்த ரெக்கார்டு நோட்டெல்லாம் தனியாக சப்மிட் பண்ண சொல்லிடுவாங்க. சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போவோம், சரிங்களா. உள்ளே போனோடனே நம்மளுக்கு வந்துட்டு பேப்பர்ஸ்லாம் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பேப்பரை செலக்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு சிஸ்டமை வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற சிஸ்டமில் தான் நம்ம போய் உட்கார்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான், சரிங்களா. ஸோ பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ட் A பார்ட் B இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்ட் A-ல 3 கொஷின் அப்படிங்கிறப்போ 3 கொஷின் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அப்போ 3 அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது எம்எஸ் வேர்டிலேருந்து ஒரு 3 கொஷின் அப்படின்னா, அதாவது எம்எஸ் வேர்டில் ஒரு கொஷின், ஓப்பன் ஆஃபீஸில் ஒன்று, எம்எஸ் வேர்டில் ஒன்று, ஓப்பன் ஆஃபீஸில் ஒன்று, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். கம்பல்சரி 3 அட்டன் பண்ணணும், சரிங்களா. அடுத்து பார்ட் B-ல 2 இருக்கும், அதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சரிங்களா. ஓகே, நம்மளுக்கு எம்எஸ் வேர்டு தெரியுது அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம எம்எஸ் வேர்டு வந்துட்டு ரைட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் 6 கொடுத்துருப்பாங்க, செகண்ட் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எழுத, இது தெரிஞ்சால் இது எழுதலாம், இது தெரிஞ்சால் எழுது இது எழுதலாம். இது வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த எக்ஸாம்லேயும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினில் எது நல்லா தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்ட் A-ல 3 கொஷின் அட்டன் பண்ணோம், எது நல்லா தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பார்ட் B-ல எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் எது நல்லா தெரியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு போனோம் இல்லையா பேப்பர், அந்த பேப்பர்லேயே எழுத சொல்லுவாங்க, சரிங்களா. பேப்பரில் தான் கொஷின் பேப்பரும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எய்மு, ப்ரொசீஜர், அவுட்புட், இதுதான் நம்ம இது மூணுமே எழுதுவோம். இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டில் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான், சரிங்களா. அதே மாதிரி தான் நம்ம அதிலையும் எழுதுவோம். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அது நடக்கிறது ரேர் தான், சரிங்களா. அந்த மாதிரி நடக்கிறது ரேர் தான். மேக்ஸிமம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதணும், எய்மு, ப்ரொசீஜர், அவுட்புட், இது மூணையுமே எழுதணும். எழுதிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பார்ட் A பார்ட் B கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ட்டை நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இப்போ சிஸ்டமை ஆன் பண்ணி இப்போ நீங்கள் வந்துட்டு எழுதுனதை நீங்கள் அதில் ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நீங்கள் காமிங்க, இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லையும் இதுதான் நடக்கும். நம்ம பேப்பரில் எழுதுனதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுவோம். இது காமனானது தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் A பார்ட் B ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாமே எய்ம், ப்ரொசீஜர், அவுட்புட் எல்லாமே எழுதிட்டீங்க, காமிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் சிஸ்டமில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. COA பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாவெலாம் இருக்காது, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகே, என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி COA எக்ஸாம் டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் 4 யூனிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எம்எஸ் வேர்ட்,
ஓப்பன் ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு யூனிட்டுக்குள்ளே தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இந்த நாலு யூனிட்டில் தான் இந்த எம்எஸ் வேர்டு இதெல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய லேப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே, நார்மலாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, மெயில் மெர்ஜ் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட்ஸில் கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இன்னும் நல்லா சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது எம்எஸ் வேர்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மெயில் மெர்ஜ் பண்ணுறது எப்படி, ஒரு ஷேப்ஸை இன்செர்ட் பண்ணுறது எப்படி, வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி போல்ட் பண்ணுறது, இத்தாலிக் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆக்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சரிங்களா, எம்எஸ் ஆக்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிபிடி, அதாவது பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், எம்எஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எம்எஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா. எம்எஸில் இருக்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எம்எஸ்ல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் ஆஃபீஸை கம்பேர் பண்ணுறப்போ எம்எஸ் தான் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. எம்எஸ் வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எம்எஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ்க்கும் ஓப்பன் ஆஃபீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு சிஸ்டமை பார்ப்பாங்க. ஓகே, அதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு கேட்பாங்க சரிங்களா. அதுதான் வைவா. அதுலேருந்துட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி வந்தது, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த வைவாவுக்கு தான் 5 marks சரிங்களா. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இதை சீக்கிரமாகவே முடிச்சிட்டீங்க அப்படின்னா டைம் நிறையாவே இருக்குது, 2 hoursல நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப், மேபி ஸ்டாஃபை பொறுத்து அது மாறலாம் சரிங்களா. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஓனாக ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம் சரிங்களா. ஒருவேளை நீங்கள் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபை பொறுத்து மாறும், எல்லா ஸ்டாஃபும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்டாஃப் வந்துட்டு ஓகே இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், எல்லாமே நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்போ அவங்க சொல்கிறதையும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் தான் சரிங்களா. அதுக்குன்னு நீங்கள் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் வேறு டாஸ்க் ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அதை சிஸ்டம் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காதிங்க. லாஸ்ட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு எதுவும் தெரியல போல், அதான் இவ்வளோ நேரம் மிஷின்லேயே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்துடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் சொல்லிடுங்க, வேறு ஏதாவது டாஸ்க் ஏதாவது கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சிமம் அதையும் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எல்லா ஸ்டாஃபும் அப்படி கிடையாது சரிங்களா. இது வந்துட்டு ரேராக தான் இது நடக்கும் சரிங்களா, ரேராக தான் இது நடக்கும், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்படி கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, வைவாவும் அட்டன் பண்ணிட்டீங்க ஓகேங்களா, அவ்வளோதான். வைவா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு உங்களே சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேப்பரை சப்மிட் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ரெக்கார்டு நோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன இருக்கணும், எய்ம், எய்ம் இருக்கணும். ஸோ ப்ரொசீஜர், நெக்ஸ்ட்டு அவுட்புட், ரெக்கார்ட் நோட்டில் இது மூணுமே இருக்கணும் சரிங்களா. இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் நோட்டில் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், எழுதுறது வந்து கொஞ்சம் நீட்டாகவே எழுதுங்க. மேக்ஸிமம் எல்லாமே என்னென்ன இருக்கோ சிலபஸில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்ட் நோட்டில் சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைவா அட்டன் பண்ணுறப்போ அவங்க என்ன குவஷன் கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் போல்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அட்லீஸ்ட் கொஞ்சம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. எதுவுமே சொல்லாமல் பிளாங்காக நின்னீங்க அப்படின்னா அப்போ ஓகே உங்களுக்கு தெரியல போல் அப்படிங்கிறதுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆன்சரை போல்டாக கொடுங்க அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஷார்ட்கட் கீஸை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. அதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்ப மெயினாகவும் இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதை சிஓஏ எக்ஸாமில் ப்ராக்டிக்கலில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிஓஏ
தியரி எக்ஸாமுக்கான டிப்ஸ் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.